ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்னாப்பி குக்கிங் ஃபேமிலி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டுக்கால் பாயா குருமாவும் அது கூட முட்டை அப்பமும் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா குருமாக்கு ஒரு ஆட்டுக்கால், ரெண்டு பெரிய ஆனியன், ரெண்டு பீஸ் தக்காளி, தேங்காயும் முந்திரியும் அரைச்சது ஒரு கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பட்டை கிராம்பு, ஏலக்காய், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், 5 பச்சை மிளகாய். இப்போ ஆட்டுக்கால் வேக வச்சுக்கலாம். இதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பாயில் பண்ணணும். ஆனியன் நல்லா இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அடுத்து தக்காளி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாயா வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்லா பாயில் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு பேனில் 100 ml ஆயில் போட்டுக்கலாம். போட்டு அதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணணும். க்ரீன் சில்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயா குருமாக்கு ஆனியன் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்ல, ஸோ மீடியம் பாயில் ஆனால் போதும். நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். மசாலாலாம் ஆட் பண்ணி முடித்தோடனே நம்ம பாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா கூட பாயா நல்லா பாயில் ஆக விடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும்போது அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருப்போம், ஸோ பார்த்து செக் பண்ணி போடுங்க, இல்லை அதிகமாகிடும்.
பாயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆப்பு ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் ஆப்பு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அதை ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அப்புறம் இட்லி பொடி எடுத்து ஆப்பம் மேலே நல்லா மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவணும். மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக விடலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஆட்டுக்கால் பாயாக்கும் முட்டாப்பத்துக்கும் காம்பினேஷன் வேற லெவல், செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், உங்கள் ராம். ஆட்டு தோசை செம்ம சூப்பராக வெந்துருக்குது, செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.